இண்டிபெண்டன்ட் டே. தமிழ்ல தமிழ்ல குடியரசு தினம். இன்னுமே அடிமையா வாழ்ந்துருப்போம். சுதந்திர தினம் இல்லனா இதுதான் ஞாபகம் வரும். 76 நினைக்கிறேன். சோ அத செலிப்ரேட் பண்ற விஷயமா அவங்களோட தியாகத்தை நம்ம மறந்துட கூடாதுன்றதுக்காக வருஷ வருஷம் நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 15 இந்தியா முழுக்க சுதந்திர தினம் கொண்டாடுறோம். சுதந்திர தினத்தை பற்றி மக்களுக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்றத கேட்கலாம் வாங்க. ஆகஸ்ட் 15 என்ன தினம்? ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம். இண்டிபெண்டன்ஸ் டே. தமிழில் சுதந்திர தினம். சுதந்திர தினம் சார். இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர தினம் எல்லாம் கண்டிப்பாக மறக்க முடியாத நாளாக இருக்கு. இண்டிபெண்டன்ட் டே. தமிழில் தமிழில் குடியரசு தினம். கொண்டாடுறாங்க குடியரசு வேணும்னு போறாங்க, அதனால நம்ம சுதந்திரம் வாங்கினதா சொல்றாங்க, அவங்களே கொண்டாடுறோம். நம்ம நாட்டு தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க, அவங்க நமக்காக வந்து போராடி சுதந்திரத்தை பெற்றிருந்தாங்க நமக்கும் தெரியும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விஷயமா அவங்களோட தியாகத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக வருஷ வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது சுதந்திர தினம். தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடின ஒரு 5 சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் வஉசி கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனார் பிள்ளை ஒன்று, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒன்று 2, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஒன்று 3, அயோத்திதாசர் பண்டிதர் ஒன்று 4, கேரளத்தை பொறுத்தளவுக்கு ஐயன்காளி ஒன்று 5, பாபூசி அப்புறம் கப்பலோட்டி தமிழன், காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், அதுக்கப்புறம் வந்து நேதாஜா, ஜவஹர்லால் நெஹ்ரு, மகாத்மா காந்தி, ராணி லட்சுமி பாய், குமரன், திருப்பூர் குமரன், அவர் ஒன்று தெரியும். அப்புறம் இந்த தண்டி யாத்திரை அவங்க பண்ணாங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு யாத்திரை பண்ணாங்க தூத்துக்குடியில். இப்போ நம்ம கொண்டாடுறது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? 76 நினைக்கிறேன். அதைத்தானே நானும் யோசிச்சேன். 77 இல்லை வாய்ப்பு இல்லை. 1947 சார், இப்போ 2023. அப்போ 47 போது 2000 வரைக்கும் கால்குலேஷன் பார்த்தா 53 ஒரு 23 76 சார். 76 75 போன வருஷம், இந்த வருஷம் 76. சுதந்திர தினம் சொன்ன உடனே மகாத்மா காந்தியடிகள், ஸோ அவர் நம்மளுடைய நாட்டுக்காண்டி போராடி இருக்கிறாரு, அதுதான் வருது, அவர் தான் நம்ம கண்ணோட்டத்துக்கு வருவார். சுதந்திர தினம்னு சொன்னால் சுதந்திர தினம் தான் ஞாபகம் வருவார். என்ன ஞாபகம் வரும்? இப்போ இந்த சுதந்திரமே நம்ம நடமாடுறது அதுதான் ஞாபகம். இல்லைன்னா இன்னுமே அடிமையாக வாழ்ந்துருப்போம். சுதந்திர தினம் இல்லைன்னா இதுதான் ஞாபகம் வரும். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.